ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இன்னொரு வீடியோ. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால் தேன் எடுக்கிற வீடியோ தான். அந்த எப்படி எடுத்துன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திக்கணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்மளோட ஊரில் ஒரு வீட்டில் ஒரு மாமரத்தில் ஒரு தேன் கூடு. அப்போ அதை எடுத்துற சொல்லி, இயற்கையான முறையில் எடுத்துற சொல்லி நம்மளை கண்டெக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம அங்கே தான் வந்திக்கிறோம். ஸோ அண்ணன் தேன்கூடிக்கு பாருங்கள், அதுதான் தேன்கூடு. அதை எடுக்க தான் நம்ம இப்போ வந்திக்கிறோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அது சிறிய கந்தில் இருக்கிறதால கொஞ்சம் எடுக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. ஸோ நம்ம அதை எப்படி எடுத்தோன்ற வீடியோ தான் இது. அந்த வீடியோ தான் ஷேர் பண்ணிக்கிறேன், நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை தாங்க. ஸோ ஒரு வழியாக நம்ம வந்துட்டு சூடு ரெடி பண்ணிவிட்டு மேலே ஏறியாச்சு. நம்மளோட ஃப்ரெண்டு இப்போ வந்துட்டு வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறாரு. ஸோ நம்ம சூடு ரெடி பண்ணிவிட்டு புக வைக்கையுமே தேனீக்கள் களைய ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம ஒரு தேனியையும் ஒரு தேன் பூச்சையும் வந்துட்டு நம்ம வந்துட்டு கொல்லலை, இயற்கையான முறையில் நம்ம எடுத்திருந்தோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், சிறிய கந்தில் தேன் கூடு வச்சிக்குது. நம்ம புகை மாத்திரம்தான் அதுக்கு வச்சோம். ஸோ அவ்வளோதான், புகை வச்சிட்டோம். புகைப்பட்டதுமே தேனீக்கள் மயக்கம் அடைஞ்சிருச்சு. ஸோ மயக்கம் அடைஞ்சால் அது நம்ம கொட்டாது. ஸோ தேனீக்கள் வந்துக்கிட்டு பொதுவாக தலையிலாம் கொட்டும், குத்தும். கொம்பு தேன், அது கொம்பு தேன் பூச்சி, தலையிலாம் கொட்டும். ஸோ அதனால் நம்ம வந்துட்டு கொஞ்சம் சேஃப்டியாக ஹெல்மெட்லாம் போட்டிருந்தோம். ஸோ அது கிட்ட போகல, சிறிய கந்து கந்து கிளை வந்துட்டு முறிஞ்சு கீழே விழுந்துடணும். நம்ம அதை வந்துட்டு வெட்டிட்டிருக்கிறோம். தேன் குடிக்கிற கந்து நம்ம வெட்டிட்டிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ வெட்டியாச்சு. ஸோ வெட்டியும் கூட அதை எடுக்க முடியாது போயிடுச்சு. ஸோ நம்ம மற்ற கந்துக்கு போய் ஆகணும், மற்ற கிளைக்கு. ஸோ கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக கொஞ்சம் சிரமப்படுத்த நான் எடுத்திருந்தேன். ஸோ நான் சிரமப்படுறதுக்காக நீங்கள் எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்மளோட முடிஞ்ச நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை தாங்க. ஸோ உங்களுக்காக நான் மெனக்கெட்டி இதை பண்ணிக்கிறேன். ஸோ அது சிறிய கந்தில் இருக்கிறதால அது எடுக்க முடியாது போயிடுச்சு. கந்து வந்துட்டு, அது சிறிய கந்து வந்துட்டு அதில் விடாமல் வந்துட்டு பிடிச்சிடுக்கு. பாருங்கள், ஸோ இழுத்தா கூடு உடையும். வேறு வழி இல்லை, அது கீழே தான் விழும். தேன் அடை வந்துட்டு கீழே இருக்கிற முட்டை தேன் அடை வந்துட்டு கீழே விழுந்துருச்சு. பாருங்கள், விழும். சிறிய சிறிய கந்து இருக்கிறதால அது வந்துட்டு அது வந்துட்டு ஈஸியாக அதை எடுக்க முடியாமல் போயிடுச்சு. கீழே விழுந்துடுச்சு. பாருங்கள் அன்னைக்கு, பாருங்கள். ஸோ எப்படியோ ஒரு வழியாக நம்ம அதை எடுத்துட்டோம். அவ்வளோதான். நம்மளோட ஃப்ரெண்டு வேறு வந்துட்டு அதை கம்ப பிடிறான்னு சொன்னால் அவன் பயத்தில் ஓடிட்டுறான், தேம்பூச்சி குத்துன்னு சொல்லிட்டு. அப்படியே எடுக்கியா, கிட்ட வந்து எடுக்கியா. ஸோ இதுதான் அதோட தேன் அடை வந்துட்டு கீழே விழுந்துருச்சு. ஆனால் மேலே இருக்கிற அவ்வளோ தேன் பூச்சி இருக்கிறது, அதில் குறைய பூச்சி இருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அது லேக்கிற அவ்வளோவும் தேன். கீழே இருக்கிற முட்டை அடை தான் கீழே விழுந்தது, அது நமக்கு யூஸ் ஆகாது. நிறைய பாருங்கள், கீழே விழுந்தது, அதில் நிறைய பூச்சிருக்கி. அதை வச்சுட்டு சும்மா ஒரு விளையாட்டு காட்டுவோம். அதில் எப்படி அந்த அடையில் வந்துட்டு தேன் இருக்காது, அது வெறும் முட்டை.
இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அது ஃபுல்லாக பூச்சி, தேம்பூச்சி இருக்குது. பறந்து வாங்கலவே ஓங்கி ஒரு குத்து குத்து கிளவியே. நம்ம கேமராமேனுக்கு ரொம்ப பயம். இன்னறி பாருங்கள், அதை நான் ஒட்ட வச்சுக்கிறேன். கீழே விழுந்த அந்த முட்டை அடையும், அந்த மேலே இருக்கிற கந்தில் இருக்கிற தேன் அடையும் வந்துக்கிட்டு ஒட்ட வச்சுக்கிறேன். அவ்வளோவும் தேன், மேலே இருக்கிற அவ்வளோ தேன். நம்ம இதில் எவ்வளோ தேன் எடுத்தோம் அந்த வீடியோவும் வந்துட்டு இதில் அட்டாச் பண்ணிக்கிறேன், அதையும் பாருங்கள். கண்டிப்பாக இந்த சேனலுக்கு உங்களோட சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் பண்ணி உங்களோட சப்போர்ட் தாங்க. ஸோ நான் என் கையில் வைக்கிறது வந்துட்டு அது யூஸ் ஆகாது. நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறதுக்காக தான் நான் அதை வந்துட்டு ஒட்டு வச்சுக்கிறேன். ஆனால் கந்தில் வைக்கிற அவ்வளோ, அந்த ஷீல் பண்ணிக்கிற அவ்வளோ தேன். ஸோ இதுதான் நம்ம எடுத்தது, அந்த கந்தில் இருந்த தேனாடை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ ஒட்டு வாங்க பாருங்கள் எப்படி தேன் அழகாக ஒழுகுதுன்னு சொல்லி. நல்ல முத்தின தேன், நல்லா டேஸ்ட்டாக வைக்கும் கொம்பு தேன். பொதுவாக பேசிக்காக வந்துட்டு கொம்பு தேன் வந்துட்டு பிள்ளைகளுக்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஆரோக்கியமானது, நல்ல மருத்துவ குணம் கொண்டது. கூடுதலாக வந்துட்டு சின்ன பிள்ளைகள் வந்துட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. இது நல்ல மருத்துவ குணம் கூட. ஸோ இது மாதிரி நிறைய வீடியோ வேணும்னு சொன்னால், தேன் எடுக்கிற வீடியோ நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு வீடியோ போடுறேன், நியூ நியூ வீடியோ. பொதுவாக தேன் கூட்டில் எல்லாமே தேன் இருக்காது. அந்த கம்பில் இருக்கிற, அந்த மேலே இருக்கிற கம்பில் பிடிச்சிக்கிற ஆடையில் மட்டும்தான் தேன் விற்கும். கீழே இருக்கிற முட்டை பாருங்கள், நம்ம மகங்காரான ஒரு ஆள் வந்துட்டு அதை சாப்பிட போகிற தாங்கன்னு கேட்டார், அதை கொடுத்தேன். அவர் வந்துட்டு நக்கிட்டிக்கார், நக்கிட்டு நல்லா செம்ம டேஸ்ட் ஆகின்னு சொன்னார். இப்போ ஸோ அவரையும் வீடியோவில் போடுங்க, யூடியூப்பில் போடுங்கன்னு சொல்லி அவரையும் ஒரு சைட்டாக ஒரு வீடியோ எடுத்து போட்டிக்குது. ஸோ அவ்வளோதான் வீடியோ முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் உங்களோட ஆதரவை தாங்க. ஓகே, பை பை.